பார்க்க போகிற டாபிக் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து பார்க்க போகிறோம். நீளத்தை அளவிடல். ஸோ நீளம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீளம்ங்கிறது எப்படி சொல்லலாம்னா, இது ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்குவோம், இந்த பாயிண்ட் வந்து பி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்க. ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில வந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம லென்த் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நீளம். அப்போ நீளத்தை வந்து நம்ம எப்படி அளக்கிறது அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு வந்து மீட்டர், அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக நம்ம ரெண்டு வகையாக வந்து நீளத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக சிறிய நீளங்கள், அடுத்தது மிகப்பெரிய நீளங்கள் இல்லையா. ஸோ மிக மிக சிறிய நீளம் அப்படிங்கிறது என்னென்னா வைரஸ், பாக்டீரியா, புரோட்டான், நியூட்ரான், இது போல் கண்ணுக்கே தெரியாத, மனித கண்களால் எளிமையாக உணர முடியாத மிக சிறிய பொருட்களை வந்து நம்ம அளக்க வேண்டியது இருக்குது, அதனுடைய நீளத்தை நம்ம அளக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து மைக்ரோசம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இது குறுகிய நீளங்களை அளப்பதற்கு சில முறைகளை நம்ம பின்பற்றுறோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரிய நீளங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்குது. பெரிய நீளங்கிறது என்ன, இரண்டு வான் பொருட்களுக்கு இடைப்பட்ட தொலைவை நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பூமிக்கும் நிலாவுக்கு இடையில் உள்ள தொலைவு, இல்லை பூமிக்கும் சூரியனுக்கு இடைப்பட்ட தொலைவு, அல்லது இரண்டு நட்சத்திரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ் எது சொல்கிறோம், எர்த் அண்டு மூன் அண்டு எர்த் அண்டு சன் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ ஸ்டார்ஸ், இந்த மாதிரி எதை வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய கோடிக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ரோசம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இப்போ மைக்ரோசம் அண்ட் மேக்ரோசம், அதாவது சிறிய நீளங்கள் பெரிய நீளங்கள் அப்படிங்கிறது நம்ம வகைப்படுத்தலாம். ஸோ அதை எப்படி அளக்குறாங்க அப்படிங்கிற முறைகளை பற்றி இந்த இடத்துல நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஸ்டன்சஸ். ஸோ மிக சிறிய நீளங்களை அளப்பதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இரண்டு கருவிகளை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிஃபர் அப்படிங்கிற ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட், திருகளவி வெர்னியர் அளவி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்ஸில் ஒரு மூணு மெத்தட்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிஃபர் பற்றி சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இது டெமோவில் நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு திருகளவி. ஸோ திருகளவி அப்படிங்கிறது வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, டென்த்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொதுவாக ஒரு வயர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த வயரோட ரேடியஸ் இல்லைன்னா டயமீட்டர், ஆரம் அல்லது விட்டம், ஒரு சின்ன வயரோட ரேடியஸ் அல்லது டயமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவாக திருகளவி அப்படிங்கிற கருவியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். திருகளவியை பயன்படுத்தி மிக மிக சிறிய நீளத்தை கூட நம்மளால் அளவிட முடியும். எவ்வளோ அப்படின்னா 0.01 மில்லிமீட்டர்லேருந்து 50 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய நீளங்களை நம்ம திருகளவியை பயன்படுத்தி அளவிட முடியும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்னியர் அளவி அப்படிங்கிற கருவி வந்து பார்க்குறோம். வெர்னியர் அளவி அதே போல தான், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்சடைல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பல பர்பஸுக்கு, ஒரு ஒரு பொருளினுடைய பல்வேறு டைமென்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெர்னியர் அளவிங்கிற கருவியை வந்து பொதுவாக நம்ம பயன்படுத்துகிறோம். வெர்னியர் அளவி வந்து பார்த்திங்கன்னா 0.1 மில்லிமீட்டர் வரையிலான ஒரு மிக சிறிய நீளத்தை கூட அளவிடுவதற்கு அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு கருவியால் அளவிடக்கூடிய மிக மிக சிறிய நீளம் வந்து லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம், மீச்சிற்றளவு. அது அப்போது திருகளவியினுடைய எல்சி வந்து லீஸ்ட் கவுண்ட்டோட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம், 0.01 மில்லிமீட்டர் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இருக்கிறதுலே குறைவான நீளம் இது வரைக்கும் மெஷர் பண்ணலாம், இதுக்கு மேலே உங்களால் 50 வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதே போல் எல்சி ஆஃப் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி வெர்னியர் கேலிஃபர் என்ன சொல்லலாம், 0.1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ திருகளவி வெர்னியர் அளவியை வந்து நம்ம பயன்படுத்தி எதெல்லாம் நம்ம அளக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துளையினுடைய ஆழம், விட்டம், இந்த மாதிரி பண்புகளை அளக்க முடியும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருளினுடைய உள்விட்டத்தை நம்மளால் அளக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டம்ளர் இருக்குது, இல்லை ஒரு வயர் இருக்குது, அந்த வயரோட உள்விட்டத்தை நம்ம அளக்கணும் அப்படின்னா அதையும் நம்மளால் அளக்க முடியும். பாபுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம பொதுவாக சிம்பிள் பெண்டிலமில் ஒரு பந்தை வந்து நம்ம கட்டி தொங்க விடுறோம், ஒரு எடை, அந்த எடை வந்து பாபுன்னு சொல்கிறாங்க. அந்த பாபுனுடைய விட்டத்தை வந்து நம்ம அளவிடலாம். அப்போது நமக்கு வந்து டெப்த் ஆஃப் தி ஹோல் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், அதே போல் வந்து டயமீட்டர் ஆஃப் தி பாபு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ பல்வேறு பொருட்கள், நீங்கள் எந்த மாதிரியான பொருளாக இருந்தாலும் விட்டத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த வெர்னியர் அளவியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறிய நீளங்களை அளவிடுதல் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய ரெண்டு கருவிகள் வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்ஸ். இதைத்தான் வந்து கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்.
முதல் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அப்படின்னா என்ன, முக்கோண முறை அப்படின்னா என்ன. முக்கோண முறை அப்படிங்கிறது நல்லா உயரமாக இருக்கக்கூடிய சில பொருட்கள் இல்லையா, ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த பில்டிங்கோட ஹைட்டை வந்து நான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, நேரடியாக அந்த பொருளோட நீளத்தை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நின்றுட்டே நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதா இந்த முக்கோண முறை அப்படிங்கிற ஒரு டெக்னிக், ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு மரம் நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டாப் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன் இல்லையா, இதனுடைய உச்சி வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம். அண்ட் இது இதில் வந்து தரைப்பகுதியில் அதனோட புள்ளி வந்து பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எந்த பாயிண்ட்டில் வந்து அது சர்ஃபேஸில் நின்றுட்டுருக்கோ அந்த பாயிண்ட்டை நான் பின் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து சி அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இருக்கேன். இது வந்து பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன், ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து தான் நான் இந்த ஏபிங்கிற மரத்தை வந்து பார்க்குறேன். இந்த மரத்தினோட ஹைட் வந்து ஹெச் அப்படின்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஹெச்ங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் தி ட்ரீ இல்லையா, இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளோட எய்மே அதுதான், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் இல்லையா, நீங்கள் உற்று நோக்கும் புள்ளி. இந்த புள்ளியிலிருந்து அந்த மரம் வரை இருக்கக்கூடிய தொலைவை நீங்கள் எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸுங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் மரத்தோட உச்சியை நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா. சரி, அப்போ நீங்கள் இந்த கோணத்தில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம், மரத்தோட உச்சியை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது உங்களோட பார்வையில் நீங்கள் ஒரு கோணம் உருவாக்குவீங்களா, இது எலிவேஷன் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, ஏற்ற கோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏற்ற கோணத்தை நான் டீட்டா, எலிவேஷன் ஆங்கிள் வந்து டீட்டா அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டீட்டாவும் எக்ஸும் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். டீட்டாங்கிறது ஏதாவது ஒரு ஆங்கிள், 30 degrees, 45 degrees ஆர் சம் அதர் மேபி. ஸோ எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ், அப்போ நீங்கள் மரத்துலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ரெண்டும் தெரியும், ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஹெச் வேல்யூ. சரி, இப்போ இந்த ஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா ஏதாவது ஒன்று எடுக்கலாம். ஸோ இங்கே சைன் டீட்டா எடுத்திங்கன்னா பிரச்சனை என்னன்னா, சைன் டீட்டா எடுத்திங்கன்னா ஃபார்முலா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஆப்போசிட் பை ஹைபோட்டனியஸ். ஆப்போசிட் ஹெச் அது உங்களுக்கு தெரியாது, ஹைபோட்டனியஸும் தெரியாது, ரெண்டுமே தெரியாது. அப்போ டீட்டா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அடுத்தது சப்போஸ் காஸ் டீட்டா எடுத்திங்கன்னா அஜசன் பை ஹைபோட்டனியஸ். இப்போ ஹைபோட்டனியஸ் தெரியாது, அப்போ அதுவும் எடுக்க முடியாது. அப்போ டான் டீட்டா எடுக்கலாம், ஏன்னா டான் டீட்டானா ஆப்போசிட் சைட் பை அஜசன் சைட், அது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதை எடுத்துக்கலாம். அப்போ இங்கே நான் டான் டீட்டா எடுத்துக்கிறேன். இப்போ டான் டீட்டா ஈக்குவல் டு ஈக்குவேஷன் என்ன, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட், தட் இஸ் ஈக்குவல் டு. இங்கே ஆப்போசிட் சைடு என்ன, டீட்டாக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா, ஏபி. ஸோ ஏபி டிவைடட் பை டீட்டாவோட அட்ஜசன்ட் யார், சிபி. சரி, ஏபியோட வேல்யூ நீங்கள் என்னென்னு மார்க் பண்ணியிருக்கீங்க, ஹெச் டிவைடட் பை சிபிங்கிறது என்னென்னு மார்க் பண்ணியிருக்கோம், எக்ஸ். ஸோ வி நீட் ஹெச், இப்போ என்னென்னு எடுத்துக்கலாம், ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் இன் டு டான் டீட்டா அப்படின்னு எழுதலாம். சரி, இதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீட்டாவோட வேல்யூ வந்து நான் 45 degrees அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 meters அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் 30 meters டிஸ்டன்ஸில் நின்றுட்டுருக்கேன் மரத்துலேருந்து. நான் வந்து பார்க்குற எலிவேஷன் ஆங்கிள் வந்து எனக்கு 45 degrees வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஹைட் ஆஃப் த ட்ரீ உங்களுக்கு கிடச்சிடும். ஈக்குவேஷன் என்ன, ஹெச் ஈக்குவல் எக்ஸ் டான் டீட்டாவா. அப்போ என்ன எழுதலாம், ஹெச் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது எவ்வளோன்னு சொல்லியிருக்கீங்க, 30 meters. அப்போ 30 into அண்ட் டான் 45 degrees கொடுத்துருக்குமா. ஸோ டான் 45 degrees, டான் 45 வேல்யூ என்ன, 1. அப்போ ஹெச் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கலாம், 30 meters. சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே நீங்கள் வேறு ஏதாவது ஆங்கிள் கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு நம்பர் கிடைக்கும், அந்த நம்பரை மல்டிஃபை பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் த ஹைட் ஆஃப் தி அன்னோன் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அது ட்ரீயாவோ இல்லை பில்டிங்காவோ ஏதாவது ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த மெத்தடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம், அல்லது தமிழில் வந்து முக்கோண முறை. அப்போ முக்கோண முறையினுடைய பயன்பாடு நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், உயரமான பொருட்களை ஒரு குறிப்பிட்ட தொலைவிலிருந்து அதனுடைய உயரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முறை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேரலாக்ஸ் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம், இடமாறு தோற்ற முறை. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட் தான். இது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு பொருளை வந்து நம்ம பார்க்கும்போது இரண்டு கண்களாலுமே நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அந்த பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறதா உங்களுக்கு தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட இந்த மார்க்கர் இருக்குது, இப்போ இந்த மார்க்கரை நான் வந்து பார்க்குறேன். அப்போ எனக்கு இது ஒரு புள்ளியில் இருக்கிறதா எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஓ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது அந்த பாயிண்ட் அங்கே தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பேக்ரவுண்டில், இந்த ஒயிட் போர்டோட பேக்ரவுண்டில் நான் ஒரே ஒரு கண்ணால் மட்டும், ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணிடுறேன், இன்னொரு கண்ணால் மட்டும் பார்க்குறேன், ஒரே ஒரு கண்ணால் நான் பார்க்குறேன், லெஃப்ட் ஐயால் நான் வியூ பண்ணுறேன். எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்லேருந்து நான் பார்க்குறேன். மேபி இந்த பாயிண்ட் வந்து எல்லுன்னு எடுத்துக்கோங்க.
லெஃப்ட் ஐயால் நான் பார்க்குறேன், எனக்கு ஆப்ஜெக்ட் என்ன தெரியும், இங்கே தெரியாது, வேற ஒரு பாயிண்டில் தெரியும் இல்லையா, இந்த பாயிண்டில் தெரியுதுன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் நான் வந்து ஆப்ஜெக்டை ரைட் ஐயில் நான் வியூ பண்ணுறேன், ரியல் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, ஆனால் எனக்கு வியூ பாயிண்ட் என்னவாக இருக்கும், வேறு இடத்துல கிடைக்கும். அப்போது ரியலாக ஆப்ஜெக்ட் வந்து இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியாமல் நான் ஒரே ஒரு ஐயால் வியூ பண்ணும்போது எனக்கு வேறு ஒரு பொசிஷனில் ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா. இதுக்கு பேர் வந்து பேரலாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ பேரலாக்ஸ் மெத்தடில் இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா பேரலாக்ஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷனே அவங்க அதான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, வென் யூ வியூ தி ஆப்ஜெக்ட் ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ், த அப்பரண்ட் சேஞ்ச் இன் தி பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் தி பர்டிகுலர் பேக்ரவுண்ட் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட பின்புலத்தில் ஒரு பொருளை நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த பொருளினுடைய நிலை வந்து மாறுவது போல் தோன்றுவது தான் நம்ம இடமாறு தோற்ற முறைங்கிறோம். அந்த பொருளினுடைய நிலை உங்களுக்கு மாறி தெரியுது, வெவ்வேறு இடங்களில் இருப்பது போல் தெரியுது, அதை வந்து நம்ம இடமாறு தோற்ற முறை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரி, எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து லெஃப்ட் ஐயோட வியூ வந்து இது, ரைட் ஐலேருந்து நம்ம பார்க்கும்போது கிடைக்கிற வியூ வந்து இது. இந்த ரெண்டு கடையில் இருக்க இந்த டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பேசிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம், இல்லைன்னா பேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரில் பி அப்படிங்கிற லெட்டர்லாம் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த லெஃப்ட் ஐயில் நீங்கள் லெஃப்ட் ஐயிலேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை இப்போ கனெக்ட் பண்ணிடுங்க, இந்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ கண்டிப்பாக ரைட் ஐயிலேருந்து அந்த பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவாக தான் இருக்கும், அதுவும் எக்ஸாக தான் இருக்கும். இப்போ இங்கே க்ரியேட் ஆகிற ஆங்கிளாக டீட்டா அப்படின்னு எடுத்துக்கோங்க, அது பேர் பேரலாக்ஸ் ஆங்கிள் சரியா, இடமாறு கோணம், இடமாறு தோற்ற கோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேரலாக்ஸ் ஆங்கிள் வந்து டீட்டா அப்படின்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த டீட்டாவோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம், சைன் டீட்டா எடுங்க. இப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டு ஈக்குவேஷன் என்ன, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபோடனியஸ், இதுதானே ஈக்குவேஷன். ஸோ ஆப்போசிட் சைடை நீங்கள் என்னென்னு சொல்லலாம், பி இல்லையா, அதாவது எல்ஆர், எல்ஆர்ங்கிறது பேசிஸ் பின்னு நம்ம எடுத்துருக்கோம், பி அண்ட் ஹைபோடனியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போ எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் முதல்லே சொன்னது போல் நீங்கள் எடுத்த இந்த பொருள் வந்து இன்னும் தொலைவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பொருள் இன்னும் தொலைவில் இங்கே எடுத்துட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருமா, எல்என்டார். இப்போ பாருங்கள் டீட்டா இன்னும் ஆகிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ பொருள் வந்து தொலைவுக்கு செல்ல செல்ல டீட்டாவினுடைய மதிப்பு வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், சின்னதாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு டீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம், நாட் எக்ஸாக்ட்லி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, டீட்டா வந்து மிக சிறியதாக இருக்குங்கிறனால சைன் டீட்டாவை டீட்டா என்ன கருதுங்க. அப்போ டீட்டா ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம், பி பை எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் தான் தெரியாது, ஏன்னா எக்ஸுங்கிறது என்ன, நம்ம நிற்கிற இடத்துலேருந்து பொருள் வரை உள்ள தொலைவு தான் எக்ஸ். அப்போ எக்ஸ் மட்டும் மேலே கொண்டு வந்து டீட்டா டினாமினேட்டர் கொண்டு வாங்க, ஈக்குவேஷன் என்னென்னாயிரும், எக்ஸ் ஈக்குவல் டு பி பை டீட்டா அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ இதில் பிங்கிறது உங்களுக்கு தெரியும் அண்ட் டீட்டாங்கிறது அதே போல் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இஃப் யூ நோ பி அண்ட் டீட்டா, யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி அப்சர்வர் அண்ட் ஆப்ஜெக்ட், அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து பேரலாக்ஸ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த முறையோட ஒரு அப்ளிகேஷனே நமக்கு கொடுத்துருக்காங்க, எப்படின்னா பூமியிலிருந்து நிலவின் தொலைவை எவ்வாறு இடமாறு தோற்ற முறை மூலம் அளவிடுவாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு கேன் வி ஃபைண்ட் அவுட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன் பை யூஸிங் தி பேரலாக்ஸ் மெத்தட் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மெத்தட் எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத இங்கே நம்ம அப்படியே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் இங்கே எழுதிடலாம். இப்போ நம்ம எர்த்தை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ எர்த்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, இது வந்து எர்த்துன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, எர்த்து எடுத்துக்கிட்டோம். ஸோ ஈ அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன் எர்த்தை. எர்த்தில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்டாக ரெண்டு இருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன், அதாவது எதிரெதிரான ரெண்டு புள்ளிகள், அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி வந்து ஏன்னு எடுத்திங்கன்னா இன்னொரு எதிர் திசையில் இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டில் பி அப்படிங்கிற ஒரு புள்ளி வந்து எடுத்துக்கிறீங்க. அப்போது புவியினுடைய இரண்டு எதிரெதிர் முனைகளில் இருக்கக்கூடிய இரண்டு புள்ளிகளை நீங்கள் கருதியிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த மையப்புள்ளி புவியினுடைய மையம் வந்து சென்டர் சி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கு இமேஜினரியாக. இப்போ இதுக்கு இடையில இருக்க லென்த்தை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லலாம், இதில் ஏசிபி அப்படிங்கிற இந்த லென்த்தை என்னன்னு சொல்லலாம், பேசிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா. சரி, அப்போ இதை வந்து பி அப்படின்னு நான் மார்க் பண்ணிடுறேன், பேசிஸ் அடிப்பகுதி, முக்கோணத்தினுடைய அடிப்பகுதி இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது இதுதான் வந்து மூணுன்னு வச்சுக்கலாம், இதே இல்லை இதான் நிலா இல்லையா, மூணு எம் அப்படின்னு நான் இதை மார்க் பண்ணிடுறேன். எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூன் அண்ட் எர்த்து வந்து இப்போ தேவைப்படுது. அப்போ ஆக்சுவலாக இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது,
இது வந்து எக்ஸ், இந்த எக்ஸ் வந்து அன்னோன், உங்களுக்கு தெரியாது. இப்போ சரி நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏங்கிற பாயிண்ட்ல இருந்துட்டு இப்போ நீங்க மூன் வந்து பாக்குறீங்க. பேரலாக்ஸ் மெத்தட்ல நம்ம பார்க்கும்போது இங்கிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா. சரி இப்போ இவங்க மூணையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டாரையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மூன் பார்க்குறீங்க, இப்போ மூன் வந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் உங்களுக்கு தெரியுது. அடுத்தது இங்கே ஒரு ஸ்டார் இருக்கு, அந்த ஸ்டாரை வந்து எஸ் ஒன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்டாரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு பாயிண்ட் வந்து தெரியுது. அதே போல் பீங்கிற பாயிண்டில் இருக்கவர் மூணையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஸ்டாரையும் அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ அப்போ அதே போல் அவருக்கும் வந்து என்னாகும், மூன் வந்து இப்படி தெரியுது இந்த இந்த கோணத்தில். அடுத்தது ஸ்டார், இது ஸ்டார் டூ எஸ் டூ, இது வந்து அவருக்கு இப்படி தெரியுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இவருக்கு இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்குமா, இந்த ஆங்கிளை நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம், டீட்டா ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் இங்கே கிடைக்கக்கூடிய ஆங்கிள் என்ன எடுத்துக்கலாம், டீட்டா டூ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா. சரி இப்போ இது டீட்டா ஒன், இது டீட்டா டூ. இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் பேரலாக்ஸ் ஆங்கிள், அது எப்பவுமே நம்ம என்னென்ன எடுத்துக்குவோம், டீட்டா அப்படின்னு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா. சரி இப்போ வந்து நீங்கள் இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறக்காக சில ஆங்கிள்ஸை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கணும். எதுன்னு பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் இருக்குல்ல, அதாவது இந்த ஆங்கிள், இது நீங்கள் என்னென்னு சொல்லலாம், தொண்ணூறு டிகிரியா கரெக்டாக பார்த்தா தெரியுது இது வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், நான் சரியாக வரையில கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி, எனக்கு வந்து இந்த ஆங்கிள் மட்டும் வேணும் இல்லையா. எம்லேருந்து ஏபி, எம்ஏபி அப்படிங்கிற இந்த ஆங்கிள் மட்டும் வேணும். இந்த ஆங்கிளோட வேல்யூ என்னவாக இருக்கும் நீங்கள் எழுதலாம், 90 மைனஸ் டீட்டா ஒன் எழுதலாமா, ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து டீட்டா ஒன். இப்போ நீங்கள் அதில் அந்த ஆங்கிள் மட்டும் அதை கழிச்சிருங்க, ஏன்னா ரிமைனிங் ஆங்கிள் மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து 90. ஸோ இந்த ரிமைனிங் ஆங்கிள் என்னவாக இருக்கும், 90 மைனஸ் டீட்டா ஒன். ஓகே ஸோ அப்போ அதே போல் இந்த ஆங்கிள் வந்து நீங்கள் டீட்டா டூன்னு மார்க் பண்ணியிருக்கீங்க, இது இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 90 டிகிரி 90 டிகிரி. ஸோ இந்த ரிமைனிங் ஆங்கிள் மட்டும் எடுங்க, ரிமைனிங் ஆங்கிள்ங்கிறது இது எம்பிஏ, இந்த ரிமைனிங் ஆங்கிளோட வேல்யூ என்னவாக இருக்கும், 90 மைனஸ் டீட்டா டூ, ஏன்னா டீட்டா டூங்கிற ஒரு சின்ன ஆங்கிள் போயிடுச்சு, ரிமைனிங் ஆங்கிள் மட்டும் எடுக்கிறீங்க 90 மைனஸ் டீட்டா டூ. ஓகே ஸோ இப்போது இதை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் என்னவாக இருக்கும், 180 டிகிரி இல்லையா, ஏஎம்பி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிறது வந்து த டோட்டல் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஎம்பி ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம், 180 டிகிரி இல்லையா, தட் இஸ் 180 டிகிரி. அப்போ 180 டிகிரிங்கிறதுல என்னென்ன ஆங்கிள்ஸ் எல்லாம் வரும், நம்மகிட்ட மூணு ஆங்கிள் இருக்குது, இந்த ஆங்கிள் எவ்வளோ 90 மைனஸ் டீட்டா ஒன், இந்த ஆங்கிள் எவ்வளோ டீட்டா, இந்த ஆங்கிள் எவ்வளோ 90 மைனஸ் டீட்டா டூ. இஃப் யூ ஆர் ஆடிங் தீஸ் த்ரீ டீட்டாஸ் யூ ஷுட் கெட் 180 டிகிரி. ஓகே அப்போ என்னென்ன ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது, 180 டிகிரி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டீட்டா எடுத்துக்கோங்க, டீட்டா ப்ளஸ் அடுத்து இந்த ஆங்கிள் எழுதிக்கோங்க எவ்வளோ, 90 மைனஸ் டீட்டா ஒன் ப்ளஸ் அடுத்தது 90 மைனஸ் டீட்டா டூ அப்படின்னு எழுதலாம். அப்போ 180 டிகிரி ஈக்குவல் டு 90 ப்ளஸ் 90 180, 180 டிகிரி ப்ளஸ் டீட்டா அடுத்தது மைனஸ் டீட்டா ஒன் மைனஸ் டீட்டா டூ, 90 ப்ளஸ் 90 180 மட்டும் எழுதிட்டோம். அப்போ இந்த 180 இங்கே வந்து என்ன ஆகும், மைனஸ் 180 ஆகும், 180 கெட்டிங் கேன்சல். ஸோ அப்போ 0 ஈக்குவல் டு டீட்டா மைனஸ் டீட்டா ஒன் மைனஸ் டீட்டா டூ அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் டீட்டா ஒன் மைனஸ் டீட்டா டூ இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், ப்ளஸில் டீட்டா ஒன் ப்ளஸ் டீட்டா டூன்னு ஆகும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு, நான் ஒரு தடவை நான் ஸ்டெப்பே இங்கே கொண்டு வரேன், இது இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தீட்டா ஒன், ஏன்னா மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் ஆயிடுச்சு, அதே போல் இது இங்கே வந்தால் ப்ளஸ் ஆயிடும், தீட்டா டூ ஈக்குவல் டு தீட்டா. அப்போ டோட்டல் ஆங்கிள் தீட்டாங்கிறது என்ன வேல்யூவாக இருக்குது, தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ அப்படிங்கிற ரெண்டோட அடிஷன் வேல்யூஸாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த வேல்யூ தானே வேணும், தீட்டா தானே வேணும். இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த ஈக்குவேஷன்ஸ் பயன்படுத்தி எடுக்கலாமா, எப்படி, சைன் டீட்டா எடுங்க. ஸோ சைன் டீட்டா ட்ரையாங்கிள் எங்கே, ட்ரையாங்கிள் ஏஎம்பி, ஸோ ட்ரையாங்கிள் ஏஎம்பி ஈக்குவல் டு, இப்போ டீட்டா ஒன் டீட்டா டூ யூஸ் பண்ணி டீட்டா கண்டுபிடிச்சிருவீங்க, அப்போ டீட்டா பிரச்சனை இல்லை நமக்கு, ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் இருந்துகிட்டே இந்த டீட்டாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஏஎம்பி வி ஆர் கோயிங் டு டேக் சைன் டீட்டா. ஸோ வாட் இஸ் தி ஈக்குவேஷன் ஃபார் சைன் டீட்டா, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபோடனியஸ். ஸோ அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன, தீட்டாக்கு ஆப்போசிட் யார் இருக்கா, ஏபி, ஏபிங்கிறது என்ன பி, ஸோ பி டிவைடட் பை அண்ட் ஹைபோடனியஸ். ஹைபோடனியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எது எடுக்கணும், நீங்கள் ஏஎம் அப்படின்னு எடுக்கணும், அப்போ டிவைடட் பை ஏஎம்.
இப்போ பார்த்தீங்கன்னா AM அப்படிங்கிறது நியர்லி ஈக்குவல் டு MCன்னு எடுத்துக்கலாமா. எப்படி AM வந்து MCக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, பொருள் ரொம்ப தொலைவில் இருக்கும்போது இங்கே என்ன ஆகிட்டே இருக்கும், இந்த டீட்டாவோட இந்த லென்த்து மோரலஸ் ஈக்குவலாகவே மாறிடும். நீங்கள் ரொம்ப தொலைவில் இருந்து பார்க்கும்போது இது நேர்கோடு மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. அப்போது இங்கே இருக்கிற கோடும் இந்த கோடும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கிற மாதிரி நம்ம கருதலாம். ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் பார்க்கும்போது அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் நமக்கு அமைகிற மாதிரி மாறிடும். ஸோ அப்போ AM ஈக்குவல் டு MC அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். MA ஈக்குவல் டு MC. ஓகே, ஸோ AM ஈக்குவல் டு MC அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு MC. ஓகே, இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு B பை என்னன்னு எழுதலாம், MCன்னு எழுதலாம். MCங்கிறது நத்திங் பட் X தானே. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு பி பை எக்ஸ். ஸோ த தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மாலர் இல்லை, ஆப்ஜெக்ட் இஸ் அட் வெரி ஃபேர். ஸோ சைன் தீட்டா பொருள் மிக மிக தொலைவில் இருக்கிறனால சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா. சரி, தீட்டா வந்து அப்போ இந்த தீட்டா இதில் கொடுங்க, என்ன ஆகும், தீட்டா ஈக்குவல் டு பி பை எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வி நீட் எக்ஸ். அப்போ எக்ஸ் மட்டும் இங்கே கொண்டு தீட்டா டினாமினேட்டர் எடுத்துருவாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், பி பை தீட்டான்னு கிடையாது. தட்ஸ் ஆல். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு பியோட வேல்யூ தெரியும், ஏன்னா பூமியில் தான் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட் எடுத்திருக்கீங்க, அது எத்தனை கிலோமீட்டருங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். அண்ட் டீட்டாங்கிறத இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த டீட்டாவை சப்ஸ்டியூஷன் பண்ணுவீங்க. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் தி எர்த் டு அண்ட் அஸ்ட்ரானமிக்கல் பாடி என்ன, மூன் கிடையில் இருக்கக்கூடிய தொலைவை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் என்னென்னு சொல்கிறோம், இடமாறு தோற்ற முறை இல்லையா. பேரலாக்ஸ் மெத்தடில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன் வந்து கண்டுபிடிக்கிறேன் ஒரு டெக்னிக் வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்டு மெத்தட், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இதில் கொஞ்சம் லென்த்தியான மெத்தட் இந்த மூணில் நம்ம ரெண்டாவது பார்த்த முறை தான், இடமாறு தோற்ற முறை தான். ரேடார் துடிப்பு முறை ரொம்ப சின்ன மெத்தட் தான். ஓகே, ரேடார் துடிப்பு முறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரேடார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய லென்த்தியான ஒரு சென்டென்ஸோட சுருக்கம் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ detection and ranging, radio detection and ranging அப்படிங்கிற சென்டென்ஸில் இருந்து தான் இந்த ரேடார்ன்றது எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இதில் இந்த RA அப்படிங்கிற லெட்டர், அடுத்தது இதில் D அப்படிங்கிற லெட்டர், இதில் ஏங்கிற லெட்டர், இதில் ஆர்ங்கிற லெட்டர். இப்போ ரேடார் அப்படின்னு நமக்கு கிடைச்சது, ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். வி ஆர் கோயிங் டு யூஸ் ரேடியோ வேவ்ஸ் to detect range. Range-ங்கிறது என்ன, distance. அப்போது பொருட்களுக்கு இடைப்பட்ட தொலைவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். அதாவது நீங்கள் பூமியில் இருந்துட்டு வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தினுடைய தொலைவையோ அல்லது ஏதாவது ஒரு பறவையினுடைய தொலைவையோ ரொம்ப துல்லியமாக ரேடார் முறையை பயன்படுத்தி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். இதுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஆண்டனாஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது இந்த ஆண்டனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆண்டனா வந்து ரெண்டு வேலையை செய்யும், ஒன்று வந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் எமிஷன். டிரான்ஸ்மிட்டிங் அப்படின்னா எதை வந்து அது அனுப்புது, பரப்புது அப்படின்னா மின்காந்த அலைகளை பரப்புதுன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸில் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய சூரிய வெளிச்சம் கூட எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் தான். கண்ணுக்கு தெரியாத பல கதிர்கள் அதில் இருக்குது, ரேடியோ வேவ்ஸ், எக்ஸ்ரே, யூவி, IR இந்த மாதிரி நிறைய கதிர்கள் வந்து நம்ம சொல்லலாம் இல்லையா. அகச்சி உப்பு கதிர், புறவுதா கதிர், ஸோ கண்ணூர் ஒளி, இதெல்லாமே இந்த குரூப்பில் வருது. ஸோ ஏதாவது ஒரு கதிர் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். பொதுவாக ரேடியோ அலைகள்னு சொல்லக்கூடிய ஒரு கதிர்கள் இருக்குது, நம்ம செய்தி தொடர்பு கதை தான் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த ரேடியோ அலைகளை உற்பத்தி செய்து இந்த ஆண்டனா மூலமாக இல்லையா, இதன் மூலமாக பரப்புகிறாங்க. அப்போ இந்த ஆண்டனாவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட வேவ் வந்து கிளம்பி பொருளை நோக்கி அனுப்பப்படுகிறது. இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஆண்டனா வச்சுருக்காங்க. இந்த ஆண்டனா மூலமாக ஒரு மின்காந்த அலை, ரேடியோ அலையை வந்து விமானத்தை நோக்கி அனுப்புகிறாங்க. இந்த விமானம் தான் நம்ம டார்கெட்டுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் டார்கெட், இதுதான் வந்து ஃப்ளைட்டு. இது நேராக போகுது, ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய விமானத்தின் மீது மோதி அந்த அலைகள் திரும்பி வருதுன்னு வச்சுக்கலாம். அதே ஆண்டனா ரிசீவராக வேலை செய்யும், எது பரப்பியாக இருந்துச்சோ அந்த ஆண்டனா அடுத்த முறை என்ன ஆயிரும், ஏற்பியாக மாறிடும். பரப்பி மற்றும் ஏற்பிங்கிற வேலை இதுவே செய்யும், ஒரே ஆண்டனாவே செஞ்சிடும். ஓகே, அப்போது போன வேவ் போய் அடித்து திரும்பி நம்மக்கிட்ட வருது. இப்போ இந்த அலைகளினுடைய திசை வேகம் வந்து ஃபிக்ஸ்டாக நமக்கு தெரியும், வெலாசிட்டி ஆஃப் தி வேவ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸோட வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா
3 into 10 to the power of 8 meter per second. அப்படின்னு ஆவச்சுக்கோங்க. இல்லையா திசைவேகம் இந்த அலைகளினுடைய திசைவேகம் எவ்வளோ 3 into 10 to the power of 8 meter per second. அப்போ நம்ம கண்ணூர் ஒளி கூட இந்த ஸ்பீடில் போகுது. நம்ம சூரிய வெளிச்சம் கூட இவ்வளோ வேகத்தில் தான் ட்ராவல் பண்ணி போகுது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ வி வந்து தெரியும் இல்லையா, வியோட மதிப்பு உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து டைம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, இப்போ நீங்கள் அனுப்பும்போது ஜீரோ டைம், இது போய் அடிச்சுட்டு அந்த ஆப்ஜெக்டில் பட்டு திரும்பி வரும்போது 10 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ரிசீவ் பண்ண உடனே உங்களுக்கு ரேடாரில் சிக்னல் காமிக்கும். ஸோ அப்போ 10 செகண்ட் ஆகுதுன்னா டி வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். இந்த டியோட வேல்யூவையும் வியோட வேல்யூவை வச்சு நீங்கள் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, பொதுவாக நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு கொண்டு வரலாம். எப்படி, வெலாசிட்டியோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன, வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் இல்லையா. சரி அப்போ டி பை டி அப்படின்னு நான் சிம்பிளாக எழுதிக்கிறேன். சரி அப்போ வி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ தான், வி ஈக்குவல் டு டி பை டி சிம்பிளாக எழுதிடலாமா. இப்போ இந்த டியை இங்கே கிராஸ் மல்டிபிளிகேஷன் கொடுங்க, ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், டி ஈக்குவல் டு வி இன்ட்டு டின்னு எழுதலாமா. டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம் இல்லையா, தொலைவு ஈக்குவல் டு என்ன எழுதுறீங்க, திசை வேகம் இன்ட்டு காலம் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போ பாருங்கள், இங்கே ரொம்ப முக்கியமாக ஒன்றே ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த இந்த அலை வந்து இங்கேருந்து போகிறதுக்கு டீங்கிற நேரம் எடுத்துக்கிச்சுன்னு வைங்க, போகிறதுக்கு டீங்கிற செகண்ட் எடுத்துக்கிச்சு, போய் அடிச்சுட்டு திரும்பி வர்றதுக்கு அதே போல் டைம் எடுத்துக்கும்ல, டீங்கிற செகண்ட் எடுத்துக்கும். அப்போது அலை போயிட்டு வர்றப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத உங்களால் கால்குலேட் பண்ண முடியும், போகிறதுக்கு மட்டும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சரை டிவைட் பை டூன்னு போட்டால் தான் போகிறதுக்கு மட்டும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இங்கேருந்து நீங்கள் அலையை அனுப்பும்போது அலை வேகமாக போகுது, இப்போ அடித்து திரும்பி வந்தோடனே ரேடாரில் சிக்னல் காமிக்குது, எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு பார்க்குறீங்க, 10 செகண்ட் ஆகிருக்கு இல்லையா, 10 செகண்ட் ஆகிருக்கு. அப்போ உண்மையிலே போகிறதுக்கு மட்டும் அலைக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன், டிவைட் பை டூ போட்டால் தெரியும், ஏன்னா போகிறதுக்கும் வர்றதுக்கும் ரெண்டு முறை பயணிச்சிருக்கால. அப்போ 10 செகண்ட் டிவைட் பை டூ போட்டால் 5 செகண்ட், அப்போ போகிறதுக்கு 5 செகண்ட் வர்றதுக்கு 5 செகண்ட், ஸோ டோட்டலி தி வேவ் டேக்கன் 10 செகண்ட் இல்லையா டு ரிட்டர்ன் பேக் தி சேம் பொசிஷன். ஓகே அப்போ ஃபார்முலாவில் ஒரே ஒரு கரெக்ஷன் என்ன அப்படின்னா, டி ஈக்குவல் டு வி இன்டு டி பை டூன்னு நீங்கள் போடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ வி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அண்ட் டைம் வந்து என்னங்கிறத நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ டிவைட் பை டூன்னு போட்டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கொடுக்கும்போது யூ வில் கெட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆப்ஜெக்ட். ஓகே ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி தொலைவில் உள்ள பொருட்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், நகரக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் அதனுடைய தொலைவை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஓகே ஸோ இதில் சின்ன சின்னதாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு கொஸ்டினும் 2 மார்க்லேயும் இருக்குது, கம்பைண்டாக உங்களுக்கு 5 மார்க்காகவும் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். தேங்க்யூ ஸோ மச்.